வணக்கம் வெல்கம் பேக் டு போஹோ லைஃப் ஸ்டைல் ஸோ நம்ம சேனலில் வந்து எல்லாருமே இந்த ஃபேஷன் ரிலேட்டட் வீடியோஸ் எல்லாம் வந்து ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காகவும் யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தீங்க. பட் இடையில வந்து ரொம்பவே ஒரு பெரிய கேப் ஆயிடுச்சு. ரீசன்ட் டைம்ஸ்ல ரொம்ப மாசமாகவே வந்து நான் இந்த ஃபேஷன் ரிலேட்டட் வீடியோஸ் எதுவுமே அப்லோட் பண்ணல. ஸோ அகெயின் வந்து ஒரு பிள்ளையார் சொல்லி போட்டு ஆரம்பிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி தான் இந்த வீடியோ கிரியேட் பண்ணேன். ஸோ எஸ், நீங்கள் டைட்டில் கார்டில் பார்த்த மாதிரி என்னோட டிசைன் ஆஃப் பிளவுஸ் கலெக்ஷன்ஸ் எல்லாம் தான் வந்து இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். மோஸ்ட்லி எல்லாமே வெட்டிங் டைமில் நான் எனக்கு டிசைன் பண்ணிக்கிட்டது தான். ஸோ அந்த பிளவுசஸ் எல்லாம் தான் வந்து உங்கள் கூட இந்த வீடியோவில் ஷேர் பண்ண போகிறேன். அண்ட் இனிமேல் ரெகுலராக வந்து ஃபேஷன் ரிலேட்டட் வீடியோஸ் எல்லாம் வந்துடும் நம்ம சேனலில். ஸோ வாங்க இப்போ குயிக்காக வீடியோக்குள்ளே போயிடலாம். ஒரு டசர் சாரி எடுத்திருந்தேன், லைக் ஒரு ரெட்டிஷ் ஆரஞ்ச் மாதிரி. ஸோ அதுக்கு வந்து என்ன கலர் கான்ட்ராஸ்ட் பிளவுஸ் போலாம் அப்படின்ட்டு யோசிச்சுட்டே இருந்தப்போ வந்து இந்த ஆஃப் ஒயிட் தான் ஸ்ட்ரைக் ஆச்சு. டிசைனும் வந்து ரொம்ப எலைட்டாக இருக்கணும் அப்படின்னு யோசிச்சு யோசிச்சு பண்ணேன். ஸோ இதுதான் வந்து என்னோட மோஸ்ட் ஃபேவரட் பிளவுஸ் அண்ட் எனக்குன்னு நானே வந்து ஃபர்ஸ்ட் டிசைன் பண்ணிக்கிட்ட பிளவுஸ்ன்னு சொல்லலாம். ஸோ டீடைலிங்ஸ் பாருங்க, ஃபுல்லாகவே வந்து பேர்ல் அண்ட் ஜர்தோசி வச்சு தான் வந்து பண்ணியிருக்கு. இது வந்து ஒரு கிரேப் மோட்டிவ் மாதிரி. ஸோ அதில் வந்து இந்த பேர்ல் அண்ட் ஜர்தோசிஸ்லாம் வர மாதிரி நெக்லைன்லேயும் வந்து ரொம்பவே சிம்பிளாக போய்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பேர்ல் ஒரு லைன் அண்ட் ஜர்தோசி ஒரு லைன், ஸோ அந்த மாதிரி தான் கொடுத்து பண்ணியிருந்தேன். ஸோ இதோட ஃபைனல் அவுட்புட் வந்து அவ்வளோ அழகாக இருந்தது. இந்த பிளவுஸை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்ன கலர் ஒரு டார்க் சாரீஸ் எது கூட பேர் பண்ணி போட்டோம்னாலும் வந்து ரொம்ப நல்லா இருக்கும். அண்ட் அடுத்த பிளவுஸ் வந்து இந்த மெரூன் கலர் பிளவுஸ் தான். இது வந்து போட் நெக் மாதிரி, ஃப்ரண்ட் ஓபன் கிடையாது, பேக்ல வந்து ஜிப் மாதிரி கொடுத்து பண்ணியிருக்கேன். இது வந்து காமனா ஏதாவது ஒரு சாரிக்கு வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி நான் டிசைன் பண்ணேன். ரைட் சைட் மட்டும்தான் வந்து ஸ்லீவ்ஸ்ல டிசைன் வரும், அண்ட் ஃப்ரண்ட்ல இந்த இடத்துக்கிட்ட வந்து பிளவுஸ்ல டிசைன் வரும். எனிவேஸ் வந்து லெஃப்ட் சைட் வந்து மறைஞ்சிரும் நம்ம ப்ளீட் எடுத்து போடுறப்போ. ஸோ வந்து இந்த சைட் மட்டும் டிசைன் பண்ணியிருந்தேன். இதுவுமே வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச டிசைன். இதுல வந்து ஜர்தோசில வந்து ஜர்தோசி லூப்ஸ்ல வந்து ஃப்ளார்ஸ் மாதிரி போட்டுட்டு பக்கத்துல குட்டி குட்டி ஃப்ளார்ஸ் எல்லாம் வந்து பீட் அண்ட் ஃப்ரெஞ்ச் நாட் டீடைலிங் வச்சு பண்ணியிருந்தேன். அண்ட் இதுல இன்னொரு ஹைலைட்டே வந்து இந்த ஃப்ளார்ஸ் வந்து த்ரெட்டு கட் பண்ணி லைக் அந்த ஒரு டாசல் மாதிரி வந்து ஃப்ளார்ஸ் வச்சிருந்தது தான். இதுக்கு வந்து நான் பேக்ல ஜிப்பர் மாதிரி கொடுத்து ஸ்டிச் பண்ணியிருக்கேன். இது வந்து நான் ஒரு ஒயிட் சாரீ மாதிரி ஒரு லினன் சாரீ, ஸோ அந்த சாரீ கூட ஒரு டைம் வியர் பண்ணேன். அண்ட் இன்னொரு ஜூட் சாரீ கூட வந்து ஒரு டைம் வியர் பண்ணேன். அந்த பிக் வந்து கிடைச்சா நான் சைட்ல அட்டாச் பண்றேன் பாருங்க. ஸோ இது வந்து நம்ம எந்த ஒரு சில்க் சாரீ கூட வேணாலும் காமனா பேர் பண்ணி போட்டுக்கலாம். ஸோ அதனாலதான் வந்து எந்த ஒரு கலருமே இல்லாம வெறும் ஆன்டிக் அண்ட் கோல்டு அப்புறம் மெரூன் ஷேட் யூஸ் பண்ணி இந்த பிளவுஸ் டிசைன் பண்ணது. அண்ட் அடுத்தது வந்து இந்த பிளவுஸ். ஸோ இதுக்கு வந்து இந்த பேஸ்டல் கிரீன் கலர் தான் வந்து ஆக்சுவலி சாரியோட கலர். ஸோ இதுக்கு வந்து சாரிக்கு வந்து என்ன கலர் போலாம், வைன் கலரா இல்லை இந்த கலரான்னு ரொம்ப கன்ஃபியூஷனாக இருந்தது. அண்ட் ஃபைனலி இந்த கலர் தான் சூஸ் பண்ணேன். அண்ட் டிசைனுமே வந்து அந்த சாரி ரொம்ப பிளெயின் தான், அதில் வந்து சில்வர் கலர் சாரி மாதிரி ஸ்ட்ரைப்ஸ் தான் வரும். ஸோ அதனால சில்வர் ஒர்க்கே போய்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நெக்லைனில் வந்து அந்த கட் பீட்ஸ் மாதிரி வச்சு ரொம்ப சிம்பிளான ஒர்க் தான். எனக்கு ரொம்ப கொஞ்சம் கொஞ்சம் ஒர்க் பண்ணிக்கலாம் பிடிக்காது. ஸ்லீவ்ல வந்து ஓரளவுக்கு நீட்டாக இருக்க மாதிரி நெக்லைனில் வந்து ஜஸ்ட் ஒரு லைன் சிம்பிளாக இருந்தாவே போதும் அப்படின்னு தான் நான் ஃபீல் பண்ணுவேன். ஸோ இதில் ஸ்லீவ்ஸ்க்கு வந்து அதே மாதிரி தான், நெக்லைனில் இருக்கிற மாதிரி ஸ்லீவ் எட்ஜில் வந்து அந்த கட் பீட்ஸ் வச்சே ஒர்க் கொடுத்துட்டு அப்புறம் இங்கே வந்து லைன்ஸ் அண்ட் அதில் வந்து குட்டி குட்டி டைமண்ட்ஸ் வர மாதிரி சாரியோட கலர் அண்ட் பிளவுஸ் செல்ஃப் கலர் அந்த ரெண்டு கலரும் கொடுத்து வந்து குட்டி குட்டியாக ஃப்ரெஞ்ச் நாட் போட்டு ஒர்க் பண்ணியிருக்கு. ஜென்ரலாகவே பார்த்தீங்கன்னா வந்து எம்ப்ராய்டரியில் நம்ம இந்த பீட் ஒர்க் அதெல்லாம் பண்ணுறதை விடவே வந்து இந்த ஃப்ரெஞ்ச் நாட் ஒர்க்கும் சர்தோசி ஒர்க்கும் பண்ணுறோம்னா வந்து கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக இருக்கும் நார்மலாக வரதை விட. பிகாஸ் அது வந்து வேலை ரொம்பவே அதிகம். அந்த ஃப்ரெஞ்ச் நாட் போடுறதுக்குலாம் ஒரு ஒரு நாட் போடுறதுக்குமே வந்து அவ்வளோ டைம் கன்சியூமிங்கான ப்ராசஸ். அண்ட் சர்தோசி அந்த ரெண்டும் வந்ததுனாலே வந்து உங்களோட பிளவுஸ் வந்து கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக தான் போகும். அண்ட் அடுத்தது வந்து இந்த வயலட் கலர் பிளவுஸ். இதோட சாரி வந்து பிங்கு. இது வந்து நான் காலேஜ் படிச்சுட்டு இருந்த டைம்ல வந்து பண்ணது. அப்பெல்லாம் தான் வந்து இந்த கட்வொர்க் வந்து ரொம்பவே நல்ல ட்ரெண்ட்ல இருந்துட்டு இருந்தது. ஸோ எனக்கு பிளவுஸ்ன்னு ஒன்று ஸ்டிச் பண்ணா வந்து கட்வொர்க் பண்ணணும் அப்படிங்கிறது வந்து மைண்ட்ல ரொம்பவே ஸ்ட்ராங்காக ஃபிக்ஸ் ஆயிருந்தது. ஸோ அதனாலதான்
இந்த கட்பாக் கொடுத்து இது கோயம்புத்தூர்ல பண்ணேன். வந்து ஃப்ளாக்கு இந்த த்ரெட் லூப்ஸ் கொடுத்த மாதிரி, அண்ட் ஸ்டெமுக்கு வந்து கோல்டன் பீட் ஒர்க்ஸ் வரும். அப்புறம் சர்தோசியில வந்து லீவ்ஸ் போட்டு இருக்கிற மாதிரி, அண்ட் ஸ்லீவ் எட்ஜ்ல வந்து சிம்பிளா ஸ்டோன் லைன் மாதிரி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் மேல வந்து கட்வொர்க் பண்ணியாச்சு. ஸோ உள்ள வந்து பிங்க் கலர் மாதிரி சாரி கலர் ஒரிஜினல் கலரே கொடுத்துட்டு மேல வந்து இந்த செக்ஸ் இருக்கிற இடத்துல எல்லாம் வந்து பீட் வச்சு கட்வொர்க் பண்ணிருக்கிறது, அண்ட் அதை சுத்தி வந்து நெக்லைன்ல இருக்கிற அதே க்ரீப்பரே கொடுத்தாச்சு. ஸோ அப்ப எல்லாம் வந்து இந்த டிசைன் வந்து ரொம்பவே ட்ரெண்ட்ல இருந்தது. இப்ப வந்து கட்வொர்க்லயே இன்னும் நிறைய ஏதேதோ டிசைன்ஸ் எல்லாம் வர ஆரம்பிச்சிருச்சு. பட் அப்ப வந்து இது இன்னொரு சேம் காம்பினேஷன் தான், ஆல்மோஸ்ட் இன்னொருத்தவர் பிளவுஸ் போட்டிருந்தாங்க. ஸோ அதை பார்த்து அதே மாதிரி வேணும் அப்படின்னு சொல்லி பண்ணிட்ட ஒரு பிளவுஸ் தான் இது. அடுத்தது வந்து இந்த பீச் கலர் பிளவுஸ் தான். இது வந்து நான் அத்தை பொண்ணு மேரேஜ் அப்போ பண்ணிட்டது. இதுக்கு சாரி வந்து இந்த இதுல இந்த த்ரெட்ல இருக்கு பாத்தீங்களா, இந்த மயில் கழுத்து கலர் தான் வந்து சாரி. அது வந்து ஒரு 30-40 இயர்ஸ் ஓல்ட் சாரி. ஸோ அந்த சாரிக்கு வந்து என்ன கலர் பிளவுஸ் போலாம் அப்படிங்கும் போது அந்த மயில் கழுத்து கலருக்கே வந்து பீச் கலர் தான் வந்து ரொம்ப ட்ரெண்ட்ல இருந்தது கான்ட்ராஸ்ட்னு பார்க்கும் போது. ஸோ பீச் கலரே பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி. ஸோ இதுக்குமே வந்து நெக்ல சிம்பிளான சர்தோசி ஒர்க் நெக்லைன்ல கொடுத்துட்டு பின்னாடி வந்து பெரிய பெரிய புட்டாஸ் மாதிரி முதுகுல லைக் ஒரு 6 புட்டாஸ் கிட்ட வர மாதிரி டிசைன் பண்ணிட்டாச்சு. ஸோ அதே மாதிரி தான் வந்து ஸ்லீவ்ஸ்லயும் அங்கங்க லைக் தூர தூரமா வந்து இந்த ஃப்ளார் மோட்டிவ் இதுமே வந்து ஜர்தோசி ஒர்க் தான், மோஸ்ட்லி ஆன்டிக் ஜர்தோசி வச்சு ஒர்க் பண்ணிருக்கிறது. அண்ட் அந்த ஃப்ளவர்ஸ் எல்லாம் வந்து ஃப்ரெஞ்ச்நாட் ஒர்க் வரும். ஸோ இதுமே வந்து ரொம்ப இன்ட்ரிகேட்டான ஒர்க், பார்க்கறதுக்கு வந்து டிசைன் ரொம்ப சிம்பிளா இருக்க மாதிரி தெரியும், ஆனா இதுக்கு இருக்கிற அந்த ஒர்க்மேன்ஷிப் வந்து ரொம்பவே ஜாஸ்தி. அடுத்தது வந்து என்னோட மோஸ்ட் ஃபேவரட் பிளவுஸ். இது வந்து நீங்க ஆல்ரெடி பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன், என்னோட உறுதி வார்த்தை கேட்டுடி அந்த வீடியோல வந்து போட்டிருப்பேன், அது செக் பண்ணீங்களா என்னன்னு தெரியல. பட் இதோட சாரி வந்து இந்த ப்ளூ அண்ட் ஒரு மாதிரி ரெட்டிஷ் ஆரஞ்ச் மாதிரி வரும், செக்ஸ் மாதிரி போட்டு சிம்பிளான சாரி தான். என்னோட உறுதி வார்த்தையோட ஃபர்ஸ்ட் சாரி அது. ஸோ அதுக்கு வந்து நெக்லைனே வந்து என்ன மாதிரி போகலான்னு ரொம்ப யோசனையா இருந்தது. அப்புறம் சரி க்ரூ நெக் வந்து ட்ரை பண்ணிடலாம் அப்படின்ட்டு இந்த க்ளோஸ் நெக் டைப் வந்து போனேன். ஸோ இதுக்கு வந்து நெக்லைன்லயுமே அதே தான், எனக்கு இந்த ஃப்ரெஞ்ச் நாட் அண்ட் சர்தோசி ஒர்க் வந்து எனக்கு பயங்கரம் கிரேஸ். நிறைய பிளவுசஸ்ல வந்து என்னோட இந்த ஃப்ரெஞ்ச் நாட் அண்ட் சர்தோசி டீடைலிங் தான் இருக்கும். ஸோ இதுலயும் அதே மாதிரி தான், நெக்லைன்க்கு வந்து பேக் அண்ட் ஃப்ரண்ட்டுக்கு வந்து அதே மாதிரி ஃப்ரெஞ்ச் நாட் அண்ட் சர்தோசி வச்சு டீடைலிங் கொடுத்துட்டு ஸ்லீவ்ஸ்லயும் அதே தான், நெக்லைன்ல பண்ண அதே ஒர்க் வந்து ஸ்லீவ்ஸ்ல இந்த மாதிரி லைக் ஸ்ட்ரைப்ஸ் மாதிரி போட்டு ஒர்க் பண்ணியிருந்தது. ஸ்லீவோட எட்ஜ்ல வந்து எந்த ஒர்க்குமே பண்ணல, சிம்பிளா கோல்டன் அண்ட் ஆரஞ்ச் கலர்ல வந்து பைப்பிங் மாதிரி கொடுத்து பண்ணியிருந்தேன், அண்ட் பேக்ல வந்து இந்த மாதிரி பூந்தி பட்டன்ஸ் கொடுத்து ஸ்டிச் பண்ணியிருந்தேன். ஸோ இதுமே வந்து பார்க்க ரொம்ப சிம்பிளா இருக்கும், பட் அவ்வளோ ஒரு இலைட்டான டிசைன். எனக்கு என்னன்னா வந்து நம்ம இந்த கொச்சை கொச்சை கொச்சைன்னு ஃபுல்லா ரொம்ப ஹெவியா வந்து ரொம்ப எக்ஸ்பென்சிவா வந்து நம்ம ஒர்க் பண்ணிட்டோம்னா அதை கண்டிப்பா நம்ம வெட்டிங்க்கு அப்புறம் வந்து எந்த ஒரு ஈவெண்ட்டுமே போட மாட்டோம். ஸோ கொஞ்சம் சிம்பிளா இருக்கிற மாதிரி இந்த மாதிரி டிசைன் பண்ணிட்டோம்னா வந்து நம்ம கசன் வெட்டிங், ஃப்ரெண்ட்ஸ் வெட்டிங் அந்த மாதிரி எந்த ஒரு ஈவெண்ட்ஸ்க்குமே வந்து நம்ம யூஸ் பண்ணிக்க முடியும். அப்பயுமே என்ன பாத்தீங்கன்னாலும் நான் மோஸ்ட்லி இதெல்லாம் வந்து ஒன் டைம்க்கு மேல யூஸ் பண்ணவே இல்லை, அகேஷன்ஸே வந்து இந்த கோவிட்க்கு அப்புறம் ரொம்ப கம்மியான மாதிரி ஆயிடுச்சு. ஸோ முடிஞ்ச அளவுக்கு வந்து சிம்பிளா அதே மாதிரி எலிகெண்டா இருக்க மாதிரி டிசைன் பண்ணிக்கிட்டோம்னா வந்து நம்ம ரீயூஸ் பண்ண முடியும் அந்த பிளவுஸ். ஸோ அதுதான், ஸோ இது வந்து என்னோட மோஸ்ட் ஃபேவரட்டான ஒரு பிளவுஸ். உறுதி வார்த்தையோட மெயின் சாரி பிளவுஸ் வந்து இது. ஸோ மெயின் சாரி வந்து பிங்க் கலர் தான். எனக்கு பிங்க்கு வந்து கான்ட்ராஸ்ட் போகவே இஷ்டம் இல்லை சுத்தமா. எல்லாருமே வந்து பிங்க்கு கிரீன் அப்படின்னு கான்ட்ராஸ்டே தான் போயிட்டு இருந்தாங்க அந்த டைம்ல. ஸோ நான் வந்து ஒரு மோனோக்ரோம் லுக் கொடுக்கலாம், சாரி கலர்லயே வந்து பிளவுஸ் டிசைன் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிதான் வந்து இந்த பிளவுஸ் டிசைன் பண்ணியிருந்தேன். ஸோ இதுல வந்து நெக்லைன் ஒர்க் பார்த்தீங்கன்னா வந்து ஜர்தோசி அண்ட் டிக்கில வந்து பீட் வச்ச மாதிரி, ஸோ சர்தோசிலேயே வந்து பின்னல் போட்ட மாதிரி ரொம்ப இன்ட்ரிகேட்டான ஒரு ஒர்க் இது. ஸோ ஸ்லீவோட எட்ஜ்லேயும் வந்து அதே ஒர்க் கொடுத்துட்டு அப்புறம் ஸ்லீவ்ஸில் வந்து மோட்டப் இருந்துதாங்க ஜரிகையில் சாரிக்கோட வந்ததுல. ஸோ அதை வந்து ஹைலைட் பண்ணுற மாதிரி குட்டியாக சர்தோசியில் ஒரு வி மாதிரி கொடுத்து அது மேலே வந்து பீட் வச்சு ஒரு ரெண்டு டாட் வச்சாச்சு. அவ்வளோ அழகா இருந்தது இந்த பிளவுஸ்மே. அண்ட் அப்போ வந்து இந்த எம்ரால்ட் பீட்ஸ் வந்து ரொம்பவே ட்ரெண்ட்ல இருந்தது. ஸோ இது மட்டும் நம்ம கான்ட்ராஸ்டிங்காக பண்ணிக்கலாம், ஃபுல்லாகவே பிங்காக இருக்கு. ஸோ இது வந்து நம்ம க்ரீன்ல கான்ட்ராஸ்டாக கொடுத்துட்டோம்னா வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக அழகா இருக்கும் அப்படின்னு சொல்லி தான் வந்து இந்த கான்செப்ட் போனது. ஸோ இதோட அவுட்லுக்குமே வந்து அவ்வளோ அழகா வந்திருந்தது.
வந்து இந்த டீல் கிரீன் கலர் பிளவுஸ். சோ இது வந்து நான் கசன் வெட்டிங் டைம்ல வந்து டிசைன் பண்ணிட்டேன். இதோட சாரி பாத்தீங்கன்னா வந்து இந்த டீல் கிரீன், பிங்க், கிரீன் அந்த மூணு காம்பினேஷன்ல வந்து இருக்கும். சோ பிளவுஸ் வந்து நான் பயங்கரமா குழப்பிட்டுனேன், இப்படி பண்ணும் அதுவும் அப்படி பண்ணும்ட்டு. டிசைன்மே வந்து நான் தான் ஸ்கெச் பண்ணி கொடுத்தேன். காதர்னு சொல்லிட்டு சென்னையில ஒருத்தங்க, சோ அவங்க கிட்டதான் வந்து நான் மோஸ்ட்லி நிறைய பிளவுசஸ் வந்து டிசைன் பண்ணிக்கிட்டேன். என்னோட டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி வந்து அவங்க பண்ணி கொடுப்பாங்க. ஸோ நான் டிசைன் வந்து ஸ்கெச் பண்ணி கொடுத்துட்டேன்னா எனக்கு இந்த மாதிரி வேணும், இந்த மாதிரி இங்கே ஜர்தோசி த்ரெட் எல்லாம் வச்சு செட்டிங் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டேன்னா வந்து அவங்க தான் சூப்பராக பண்ணி கொடுப்பாங்க. பட் இந்த பிளவுஸ் வந்து என்னோட எக்ஸ்பெக்டேஷனுக்கு ஏற்ற மாதிரி வரல, பட் ஸ்டில் ஓகே, ஓரளவுக்கு நல்லா இருந்தது. அதுதான் இந்த பிளவுஸோட ஹிஸ்டரி. அடுத்தது வந்து இந்த பாட்டில் கிரீன் கலர் பிளவுஸ். இது வந்து என்னோட வெட்டிங்க்கு முன்னாடி, முகூர்த்தம்க்கு முன்னாடி வந்து ஃபர்ஸ்ட் சாரீ கட்டுவோம்ல, ஸோ அதுக்கு தான் வந்து இந்த பிளவுஸ் டிசைன் பண்ணது. அது வந்து ஒரு வாடாமல்லி கலர் சாரீ, அதுல வந்து பார்டர் பாட்டில் கிரீன்ல தான் இருக்கும். ஸோ அதே கலர்ல வந்து பண்ணிக்கிட்டோம்னா காமனா நிறைய சாரீஸ்க்கு வந்து இதை வியர் பண்ணிக்கலாம். ஸோ அதை மைண்ட்ல வச்சுதான் வந்து இதை டிசைன் பண்ணேன். கிறிஸ்டல்ஸ் வச்சு ஒர்க் பண்றது வந்து ரொம்பவே ட்ரெண்ட்ல இருந்தது. ஸோ அந்த மாதிரி கிறிஸ்டல் ஸ்டோன்ஸ் எல்லாம் வச்சு எனக்கு ஒரு பிளவுஸ் பண்ணிக்கணும் அப்படிங்கிறது வந்து மைண்ட்ல இருந்துட்டே இருந்தது. இது வந்து பார்க்க ட்ரெடிஷ்னல் டிசைன் மாதிரியும் இருக்காது, ஒரு கான்டெம்பரரி லுக்ல தான் இருக்கும். ஸோ கீழே வந்து இந்த மாதிரி பேர்ல் அப்புறம் ஸ்டோன்ஸ் எல்லாம் வச்சு ஒர்க் பண்ணிட்டு அதுக்கு மேல வந்து குட்டி குட்டி மோட்டிவ்ஸ் தான், ஒரே மாதிரியான ஒரு மோட்டிவ். சென்டர்ல வந்து கிரீன் கலர்லயே வந்து எமரால்ட் பீட்ஸ் மாதிரி வச்சுட்டு சுத்தி ஜர்தோசி ஒர்க், அதுல வந்து அங்கங்க ஒயிட் குந்தன் ஸ்டோன்ஸ் மாதிரி. ரொம்ப பிடிச்சி பண்ணிக்கிட்ட ஒரு பிளவுஸ் இது. நெக்லைன் வந்து சிம்பிள் தான், டிசைன் வந்து பார்க்க ரொம்ப சிம்பிளா தெரியும், பட் ஃபுல்லா இந்த ஸ்டோன்ஸ் பேர்ல்ஸ் எல்லாம் இருக்கும். வந்து பிளவுஸே அவ்வளோ ஹெவியா இருக்கும் பார்க்க. அடுத்தது வந்து என்னோட ரிசப்ஷன் பிளவுஸ். ஸோ ரிசப்ஷன் சாரீ வந்து ஒரு மஸ்டர்ட் சாரீ மாதிரி பிங்க் கலர் பார்டர் வச்சிருக்கோம். ஸ்லீவ்ஸ்க்கு வந்து நான் சாரீ கூட வந்து அதே பிளவுஸ் மெட்டீரியல் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். கீழே மட்டும் லைக் ஒரு 2 inches ஒர்க் பண்ணிக்கிட்ட மாதிரி பண்ணேன். இது வந்து மோஸ்ட்லி இந்த டிக்கி, ஜர்தோசி அண்ட் பீட்ஸ் வச்சு பண்ண ஒர்க் தான். ஒரு க்ரீப்பர் மாதிரியான ஒரு டிசைன் தான் கொடுத்துருந்தேன். ஸோ இங்க என்ன டிசைன் பண்ணியிருக்கோமோ அதே டிசைனை வந்து பின்னாடியும் நெக்ல பண்ண சொல்லி இதுதான் அது. அண்ட் ஃபைனலி முகூர்த்தம் பிளவுஸ். ஸோ முகூர்த்த சாரி வந்து பிளெயின் ரெட் தான், ஃபுல்லாகவே ஜரி இருக்கிற மாதிரி ஆன்டிக் ஜரியோட இருக்கும். ஸோ அதுக்குமே வந்து எனக்கு ரெட்டுக்கு பாட்டில் கிரீன் போக இஷ்டம் இல்லை, பிகாஸ் ரெட்டுனாலே பாட்டில் கிரீன் அப்படிங்கிறது வந்து எல்லாருக்கும் மைண்ட்லேயும் இருக்கும். ஸோ வேற என்ன கலர் போகலாம் அப்படிங்கும் போது வந்து இந்த டர்க்வாய்ஸ் கலர் சீ கிரீன் இதுதான் வந்து என் மைண்டில் வந்தது. ஸோ இந்த பிளவுஸ் தான் வந்து என்னோட முகூர்த்தமுக்கு நான் டிசைன் பண்ணிக்கிட்டேன். இந்த பிளவுஸ் ரிசப்ஷன் பிளவுஸ் எல்லாம் வந்து நான் திருப்பூர்ல கொடுத்து பண்ணேன். லாக்டவுன் டைமுங்கிறதுனால என்னால சென்னையில கொடுத்து வாங்க முடியல. ஸோ காரிகர்ஸோட கான்டாக்ட் இருந்ததுனால வந்து நான் தனியாவே செப்பரேட்டா கொடுத்து எம்ப்ராய்டரி மட்டும் போட்டு வாங்கிட்டு ஸ்டிச்சிங் வந்து நான் ரெகுலரா கொடுக்குற டெய்லர் கிட்ட வந்து கொடுத்து பண்ணிக்கிட்டேன். ஸோ நான் வந்து ஸ்லீவ்ஸ் மாதிரி லைக் ஃபுல்லாகவே ஒரு பேப்பரில் ட்ரேஸ் பண்ணி டிசைன் எனக்கு எந்த மாதிரி வேணும் அப்படிங்கிறது வந்து அதில் என்னோட ஸ்லீவ் மெஷர்மெண்ட்க்கு வந்து நான் அதில் மெஷர் பண்ணி ஃபுல்லாகவே பேப்பரில் இந்த செக்ஸ்லேருந்து இந்த லோட்டஸ், இந்த ஸ்ட்ரைப்ஸ், இது எல்லாமே வந்து டிசைன் பண்ணி இந்த மாதிரி இங்கே வந்து எனக்கு செக்ஸில் இந்த டிக்கி வச்சு ஃப்ரெஞ்ச் நாட் போடுங்க, லோட்டஸில் வந்து இந்த மாதிரி செட் சாம்பிள் போட்டு போட்டு எனக்கு சென்ட் பண்ணாங்க. ஸோ எனக்கு வந்து ஆல்ரெடி நான் பொட்டிக்கில் ஒர்க் பண்ணதுனால இந்த எம்ப்ராய்டரி பிளவுசஸ் பற்றியெல்லாம் ஆல்ரெடி நாலேஜ் இருந்ததுனால வந்து என்னால் ஈஸியாக வந்து அவங்களுக்கு கைட் பண்ணி என்னால் டிசைன் நான் எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி வாங்க முடிஞ்சுது. ஸோ இதுக்குமே வந்து எனக்கு நெக்லைனில் ஹெவியாக பண்ணிக்க சுத்தமாக இஷ்டம் இல்லை, பேக்லலாம் ஃபுல்லாக பண்ணிக்க, பிகாஸ் அதே தான் ரீயூஸ் பண்ண முடியாது ரொம்ப ஹெவியாக இருந்தால். ஸோ ஸ்லீவ் டிசைன் வந்து இதுதான், கீழே செக்ஸ் கொடுத்து மேலே ஒரு லோட்டஸ் அண்ட் லோட்டஸ்க்கு மேலே வந்து க்ரீப்பர் மாதிரி லைக் ஸ்ட்ரெயிட் லைன்ஸ் வர மாதிரி. ஸோ அதனால வந்து நெக்லைன்லையுமே சிம்பிளாக லைக் ஒரு பார்டர் மாதிரி ஒரு 1 inch கொடுத்துட்டு பாடியில் வந்து குட்டியாக பீட் வச்சு அதை சுற்றி ஜர்தோசி இருக்கிற மாதிரி ஒர்க் பண்ணிட்டேன். ஸோ என்னோட பிளவுசஸ்லேயே பார்த்தீங்கன்னா வந்து நான் கொஞ்சம் அதிகமாக வந்து ஸ்பெண்ட் பண்ணி பண்ணது அப்படின்னாலே வந்து இந்த பிளவுஸ் தான், முகூர்த்த பிளவுஸ். பிகாஸ் அதே தான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஹெவி ஒர்க் எல்லாம் பண்ணோன்னா நம்ம போடவே மாட்டோம், அவ்வளோ எக்ஸ்பென்சிவாக வந்து பண்ணி அது நம்ம யூஸும் பண்ண மாட்டோம். ஸோ அதனால வந்து நான் அவ்வளோ வந்து ஹெவி ஒர்க் பிளவுசஸ் வந்து ப்ரிஃபர் பண்ண மாட்டேன். வந்து மெயினான என்னோட பர்சனல் ஃபேவரட் பிளவுசஸ் என்கிட்ட இருக்கிறதுல. ஸோ இன்னொரு பிளவுஸ் கூட காமிச்சிடறேன், இது மட்டும் லாஸ்ட். இது வந்து எம்ப்ராய்டரி பிளவுஸ்னே சொல்ல முடியாது, டிசைனர் பிளவுஸ்னு. இது வந்து ஒரு எல்லோ சாரீ மாதிரி லைக் ஜூட் மிக்ஸ்டு மாதிரி ஒரு சாரீ. ஸோ கிரீன் பிளவுஸில் வந்து இதுக்கு நான் ஸ்லீவ்ஸில் வந்து பீட்டட் ஸ்லீவ் மாதிரி ஸ்டிச் பண்ணிவிட்டு இங்கே எட்ஜில் வந்து பார்டர் மாதிரி சாரீலேருந்து உள்ளேருந்து கட் பண்ணி கொடுத்துட்டேன். ஸோ இதில் வந்து எம்ப்ராய்டரி பேச்சஸ் மாதிரி
இந்த மாதிரி ரெடிமேட் பேச்சஸ் எல்லாம் வந்து கடையிலேயே விற்கும். ஸோ நம்ம வந்து ரொம்ப ஸ்பெண்ட் பண்ண வேண்டாம், ஆனாலும் ஏதாவது ஒரு ஒர்க் இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறப்போ இது வந்து நானே ஸ்டிக் பண்ணிட்டேன். க்ளூ போட்டு ஒட்டிட்டு இங்கே லைக் குட்டியாக ஒரு ஒரு ஸ்டிச் மட்டும் ஒரு ஒரு பேச்சஸ்க்கும் கொடுத்துட்டேன். ஸோ அந்த மாதிரி பேட்ச் வாங்கி கூட டிசைன் பண்ணிக்கலாம். உங்களுக்கு ஒரு ஐடியாக்காக தான் இது சொல்கிறேன். ஸோ பார்க்கவும் ரொம்ப சிம்பிளாக இருக்கும், ஏதோ ஒரு எம்ப்ராய்டரி இருக்குது அப்படிங்கிற மாதிரியும் இருக்கும். ஸோ அவ்வளோதான். உங்களுக்குமே வந்து ஒரு சில குட்டி குட்டி ஐடியாஸ் கிடைச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ கலர்ஸ் அண்ட் டோன்ஸில் வந்து நீங்கள் பூந்து விளையாடலாம் எப்படி வேணாலும். நான் இதெல்லாம் பண்ணிட்டு ஆல்மோஸ்ட் 2 இயர்ஸ்க்கு மேலே ஆயிடுச்சு. நான் வெட்டிங்க்கு அப்புறம் எதுவுமே எனக்கு ஸ்டிச் பண்ணிக்கலாம் எம்ப்ராய்டரி பிளவுசஸ். இப்போ வந்து ட்ரெண்ட் எவ்வளோ மாறிடுச்சு. இன்ஸ்டாகிராம் பின்ட்ரெஸ்ட்லாம் பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு நிறைய நிறைய ஐடியாஸ் கிடைக்கும். இதுலருந்துமே வந்து உங்களுக்கு குட்டி குட்டி ஐடியாஸ் கிடைச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இதே மாதிரி நிறைய ஃபேஷன் ரிலேட்டட் வீடியோஸ் வந்து இனிமேல் ரெகுலராக நம்ம சேனலில் வரப்போகுது. ஸோ இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான எபிசோடில் சீக்கிரம் உங்கள் எல்லாத்தையும் மீட் பண்ணுறேன். அண்ட் இதே மாதிரியான கண்டென்ட் எல்லாம் வந்து நீங்கள் ரெகுலராக பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் போகோ லைஃப் ஸ்டைலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. பாய்.